ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபஷிராஸ் ரெசிபி. மசாலா மேகி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. மசாலா மேகி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மேகி செய்கிறதுக்காக முதல்ல அடுப்பில் கடாயை எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி பிளேட்லேயே எடுத்து வச்சுருக்கிறேன். அதுதான் பிளேட்டை காட்டிகிட்டு இருக்கேன். இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் வெங்காயம் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காய நிறம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்க விடணும். அடுப்பாக ஸ்லோலேயே இருக்கட்டும். வெங்காய நிறம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காய நிறம் பொன்னிறமாக மாறிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுந்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்க விடணும். நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுந்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளியை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து நீளமாக 2 பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கிறேன். சென்டரில் நீளமாக கட் பண்ணி கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி ரொம்பலாம் வேக தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கியிருந்தாலே போதும். இப்போது காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் பச்சை பட்டாணியை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு நீளமான சைஸ் கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். 6 பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 காய்கறியும் சேர்த்து கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். காய்கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 2 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூழல் அடுப்பு இருக்கட்டும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பிளேட்டை எடுத்து மூடி மிதமான சூழலில் 5 நிமிஷம் வரைக்கும் காய்கறியை 80% வரைக்கும் வேக வச்சுக்கணும். அப்போ தான் ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் வரும் மேகியில் காய்கறி சேர்த்து சாப்பிடும் போது. இப்போது 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பிளேட்டை திறந்து பார்த்துடலாம். காய்கறியில் இருக்கிற தண்ணியிலையே 80% வரைக்கும் காய்கறி வெந்திருக்கு. இப்போது மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 பேக்கெட் மேகி மசாலா பேக்கெட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 மேகி ஆட் பண்ணுறேன்னா 2 மசாலா பேக்கெட்டை ஆட் பண்ணிக்கிறேன். தீவியான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை மிதமான சூழலை வச்சு வேக வச்சுக்கோங்க காய்கறியை. இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். 2 பேக்கெட் மேகிக்கு நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். காய்கறி முழுங்குற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான அளவு இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிப்பு வரும். இந்த மாதிரி கொதிப்பு வரும்போது 2 பேக்கெட் மேகியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேகியெல்லாம் தண்ணியில் முழுங்குற அளவுக்கு இருக்கணும். இப்போது பிளேட்டை எடுத்து மூடி மிதமான சூழலில் 5 நிமிஷம் வரைக்கும் மேகியை வேக வச்சுக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பிளேட்டை திறந்து பார்த்துடலாம். பிளேட்டு திறந்த உடனே கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கரெக்டான அளவில் காய்கறியும் வெந்திருக்கு, மேகியும் சரியான அளவில்
ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் நீல வாக்கில் வதங்கி வந்திருக்கு. வதங்கி வந்திருக்கு. மேகி அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. காய்கறியும் நல்லா வெந்திருக்கு. 2 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூடில் மேகியை வேக வச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ருசியாகவும் டேஸ்டான மேகி மசாலா ரெடி ஆயாச்சு. சிம்பிளான ரெசிபி பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பிடிக்கும். எஸ்பெஷலாக குட்டீஸ்க்கு இந்த மாதிரி காய்கறி சேர்த்து கொடுத்தீங்கன்னா மேகியில் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத பசங்க கூட வெஜிடேபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மேகியோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேகி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்கவே எடுக்காது. காய்கறி வேக வச்சுறதுக்கு மட்டும்தான் நேரம் எடுக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோடய குக்கிங் வீடியோஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கே புது வீடியோவில் புது ரெசிபியோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் Bye-bye.